நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி மாதம் 18 வியாழக்கிழமை திருநீற்று புதனுக்கு பின் வரும் வியாழன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 9 இறை வசனங்கள் 22 தொடங்கி 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வர். ஒருவர் உலக முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையை இழப்பாரினில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. குறிச்சு இயேசுவு. எனக்கு பிரியமானவர்களே, கலாத்தியர் எழுதிய கடிதம் 6:14 இறை வசனத்தில் பவுலடியார் சொல்லுவார், நானும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் அப்படின்னார் பவுலடியார். கலாத்திற்கு எழுதி கடிதம் 6:14 இறை வசனம். சிலுவை தான் நம்முடைய அடையாளம், சிலுவை தான் நம்முடைய மீட்பு. இயேசு மத்தையின் செய்தி 10:38 இறை வசனத்தில், தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருபவர் எவரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர் அப்படின்னு சொல்வார். அப்போ இயேசுவை பின்பற்றி வரணும், இயேசுவருடைய மக்கள், இயேசுவருடைய பிள்ளைகள் அப்படின்னா, நாம் இயேசுவை போல சிலுவையை ஏற்கிற பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். சிலுவை நமக்கு ஆதாரமாக அடிப்படையாக இருந்தால் தான் நம்மால் இயேசுவை பின்பற்றி செல்ல முடியும், இயேசு நம்முடைய வாழ்வின் மீட்பராக மாற முடியும். இப்போ இந்த சிலுவையை எப்படி பின்பற்றி போவது, அந்த சிலுவையை நம்ம வாழ்க்கையில் இந்த சிலுவையை எப்படி பின்பற்றி போகிறது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை போராட்டங்களை நாம் ஏற்றுக்கொண்டு வாழும்போது அது வழியாக அதுதான் நம்முடைய சிலுவைகள். நம்ம குடும்பத்தை நல்லா நடத்துகிறோம் அப்படின்னு வச்சுங்க, அது நடத்தப்படும் பொழுது பல தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும், பல விஷயங்களை நாம் வந்து சாக்ரிஃபைஸ், அதாவது நம்முடைய தியாகங்கள் இருக்கணும், அப்போ தான் அந்த குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டு போகும். அந்த இழப்புகள், அது வாழ்வியெல்லாம் நமக்கு ஏற்படுத்துகிற இழப்புகள் தான் நம்முடைய சிலுவைகளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சிலுவைகளை இழக்கும் போது, அந்த சிலுவைகளை நாம் ஏற்கும் பொழுது நம்ம பலவற்றை இழப்போம், அந்த இழப்பு நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். உயிரை, தன்னுடைய உயிரை அப்படியே பிடிச்சிட்ருக்கிறவன், தன்னுடைய உயிரை, அதாவது தனக்கு எல்லாம் கிடச்சி தன்னுடைய உயிரை விட்டுட்டான்னா அவனுக்கு என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இறை வார்த்தை. உலகதெல்லாம் தளவாக்கி கொண்டாலும் தன்னுடைய உயிரை, தன்னுடைய ஆன்மாவை இழப்பான் என்றால் அவனுக்கு கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னு கேட்குது இறை வார்த்தை. எனவே நாம் அந்த இறைவனை ஏற்றுக்கொள்ள, அந்த இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு உடன் இருக்க இந்த தவக்காலம் நமக்கு பயன்பட வேண்டும். அதுக்கு நம்முடைய சிலுவைகளாகிய நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய போராட்டங்களை, நம்முடைய குடும்பத்தினுடைய அந்த பாரத்தை, குடும்பத்தினுடைய பொறுப்புணர்வை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு தன்மையை இறைவன் தர இந்த நாட்களில் ஜெபிப்போம். ஜெபிப்போம்மா. அன்பே ஒருவான் இறைவா, உன் சிலுவை எங்களுக்கு அடையாளமாக மாறியது. ஒரு காலத்தில் கொல்லப்படும் சிலுவை என்று உயிர்த்தெழுகிற வாழ்கிற எங்களுக்கு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. சிலுவை இருக்கிற இடமெல்லாம் கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்று. இயேசுவினுடைய சிலுவை கிறிஸ்துவர்களுடைய பிரசன்னமாக, கிறிஸ்துவர்களும் இருக்கிறார்கள் என்ற தெளிவை தருகிற இடமாக மாறுகிறது. ஆண்டவரே, இந்த உணர்வோடு தொடர்ந்து வாழ, இந்த உணர்வில் தொடர்ந்து சஞ்சரிக்க நீரங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எலாம்பல் அன்பு இறைவன், தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.